வெல்கம் டு poojiyam.com. எந்த பிரச்சனையும் நம் கண் முன்னே வைத்து பார்க்காமல் தூரத்தில் நிறுத்தி பார்த்தால் நன்று. புத்த துறவி ஒருவர் சொன்ன ஒரு அருமையான கதை. இதில் புதைந்துள்ள உண்மையை நாம் புரிந்து கொண்டு மனதில் நிறுத்திவிட வேண்டும். அதன் பிறகு நமது வாழ்க்கையின் மகிழ்ச்சியை குவிக்கிறோமோ இல்லையோ துயரங்களை கணிசமாக குறைக்கலாம். ஒரு பெரிய சக்கரவர்த்திக்கு ஒரே ஒரு மகள், அதாவது ராஜகுமாரி. இந்த சிறுமி விளையாடும் போது கண் ஒன்றில் மண் புகுந்தது. கண் சிவந்ததோடு வீங்கவும் தொடங்கியது. போதாத குறைக்கு சிறுமியோ தன் கண்ணை கசக்கியவாறு அழுது வந்தாள். அரண்மனை மருத்துவர் வந்து பரிசோதித்தார். மருந்து தயாரித்து சிறுமியின் கண்ணில் இடமுயற்சிக்கும் போது இந்த சிறுமி ஒத்துழைக்கவில்லை. கண்ணை கசக்கியும் அழுததும் தொடர்ந்ததால் காயம் பெரியதானது. அரசருக்கு தன் மகள் காயம் பெரிய வருத்தம் தந்தாலும் மகள் விருப்பத்தை மீறி கட்டாயப்படுத்துவதை மன்னர் விரும்பவில்லை. அரண்மனை மருத்துவர் தனது இயலாமையை தெரிவித்துக் கொண்டு கழிந்து கொண்டார். சிறுமி அழுவதும் கண்களை கசக்குவதும் தொடர்ந்ததால் காயமும் எளிதாக ஆறுவதாக இல்லை. இந்த செய்தியை அறிந்த பெரியவர் ஒருவர், மருத்துவர் அல்லாத ஒரு வைத்தியர், இந்த நோயை மருந்து இல்லாமலேயே குணப்படுத்த முன்வந்தார். அரசரும் ஒப்புக்கொண்டார். இதைத் தொடர்ந்து பெரியவர் சிறுமியை பரிசோதித்தார். உதட்டை பிதுக்கினார். பின் அரசரை கண்டு தனியாக பேச வேண்டுமே என்றார். சிறுமி உள்பட அனைவருக்கும் ஒரு சஸ்பென்ஸ். மன்னர் வந்தார். மன்னரிடம் ஏதேதோ பெரியவர் விளக்கினார். பின் சிறுமியும் கேட்கும்படியாக அரசரிடம் விளக்கம் தந்தார். இந்த கண்ணில் உண்டான காயம் மிக விரைவில் குணமாகிவிடும். இது பெரிய விஷயமில்லை. ஆனால் நான் கவலைப்படுவதற்கு அதற்காக இல்லை. இந்த பெண்ணுக்கு வால் ஒன்று முளைக்க இருக்கிறது. அது வளர்ந்தால் சுமார் 30 அடி வரை வளரும். அதன் பின் என்னாகுமோ எனக்கு தெரியவில்லை. அதுவும் பெரிய ஆபத்தில்லை என்றார். சில நாட்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். சிறிது வால் தோன்றியதும் எனக்கு உடனடியாக அறிவித்து விட வேண்டும். அதற்கு மிக சிறந்த மருந்து ஒன்று உண்டு. அதை கொண்டு வால் வளராமல் செய்து விடலாம். எவ்வளவு விரைவில் எனக்கு தகவல் கிடைக்கிறதோ அவ்வளவு வேகம் வால் பெரியதாகாமல் தடுக்கலாம் என்றார். வால் உள்ள பெண்ணா? சிறுமி ராஜகுமாரிக்கு பயம் தோன்றியதில் வியப்பில்லை. படுக்கை அறையில் இருந்த இந்த சிறுமி வெளியே வரவில்லை. வால் முளைத்ததா என்று அறிவதிலேயே கவனமாக இருந்தாள். கண் வெகு விரைவிலேயே குணமானது. மருத்துவர் அல்லாத வைத்தியர் சிறுமியை பரிசோதித்து வால் முளைப்பதற்கான அறிகுறிகள் மறைந்து விட்டதாக கூறினார். எல்லாமே நல்லபடியாக முடிந்தது. அரசரும் பொன்னும் பொருளும் அளித்து வைத்தியரை பாராட்டினார். இந்த கதை சொல்லும் மிக முக்கிய வாழ்க்கை பாடங்கள் என்ன? மருத்துவர் வெற்றி அடைந்தது எப்படி? இந்த பெண்ணின் கவனத்தை கண்ணிலிருந்து கழட்டி வால் முளைக்கும் என்று பயமுறுத்தி கதை ஒன்றை கட்டி இல்லாத ஒன்றில் மாத்திவிட்டார் அல்லது திருப்பினார் இந்த வைத்தியர். கண் தானாக சரியாகிவிட்டது. இதை இருகோடுகள் தத்துவம் எனவும் சொல்லலாம். அதாவது, சிறிய பிரச்சனைகளை ஒரு பெரிய பிரச்சனை இடம் தெரியாமல் அழித்துவிடும். நாம் தினந்தோறும் சந்திக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் உண்மையாகவே கடுமையானவை இல்லை. ஆனாலும் அதை மட்டுமே நாம் தீவிரமாக உற்று கவனிக்கும் போது அது அசுர உரு எடுத்து நம்மை பயமுறுத்துகிறது. அதே சமயம் நம் கவனம் திருப்பப்பட்டாலோ அதே பிரச்சனைகள் நம்மை பயமுறுத்துவது இல்லை. மனிதன் தன் பிரச்சனைகளிலிருந்து நிரந்தர விடுதலை பெற ஞானிகள் கண்டுபிடித்து சொன்ன வழி மனதைதான். தனது என்பதிலிருந்து கழற்றி கடவுள் சமுதாயம் என்பதில் மாட்டிவிடு. சுயநலத்தை கழட்டி வைத்துவிட்டு பொதுநல சேவை, சமூக சேவை என்று இறங்கிவிட்டால் நமது பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகள் முன்னால் சிறியதாக மாற ஒளிந்து ஓடிவிடும். இதனால் இரண்டு மிகப்பெரிய லாபம். நமது கவலைகளும் பிரச்சனைகளும் இடம் தெரியாமல் ஓடிவிடும். அதோடு நமக்கு மட்டுமில்லை, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நம்மால் நன்மைதானே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் poojiyam.com.